ஹாய் ஹலோ ரெக்கார்ட்பட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்டியாக போயிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். உலகின் பெரும்பாலான நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ரொம்பவே மோசமாக பாதிச்சுட்டு வருது. தடுப்பு மருந்துகள் சந்தைக்கு வராத நிலையில் நாளுக்கு நாள் பாதிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் குணமான நபர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வந்தாலும் மற்றொரு புறம் அச்சுறுத்தும் வகையில் பலி எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே போகுது. தற்போதைய சூழலில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள், தனி மனித இடைவெளி, இதுதான் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பின்பற்றப்பட்டு வருது. உலகம் முழுக்க 6 மாதத்துக்கும் மேலாக கொரோனா வைரஸ் பாதிப்பு நெருக்கடி கொடுத்துட்டு வருது. மொத்தம் 1,20,00,000 பேருக்கு மேலே வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 5,00,000 மேற்பட்டோருக்கு வைரஸ் பாதிப்பால் இறந்துருக்காங்க. இதுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க பல்வேறு நாடுகள் தீவிர முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சி அதை மனுஷங்க மேலே செலுத்தி ரஷ்யா வெற்றி அடைஞ்சிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தடுப்பு மருந்து பரிசோதனையில் வெற்றி பெற்ற முதல் நாடு அப்படின்ற பெருமையை ரஷ்யா பெற்றுள்ளது. இது பற்றி ரஷ்யா செய்தி நிறுவனமான ஸ்பூட்னிக் அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் டிரான்ஸ்லேஷனல் மெடிசன் அண்ட் பயோடெக்னாலஜி நிறுவனத்தோட இயக்குனர் வட்டிம் டெராசோ என்ன சொல்கிறாருன்னா, செஷனோ ஃபர்ஸ்ட் மாஸ்கோ ஸ்டேட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மனுஷங்க மேலே உலகத்தின் முதல் கொரோனா தடுப்பு மருந்தை செலுத்தி பரிசோதிக்கப்பட்டது. இதில் முழு வெற்றி கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக குணமடைஞ்சவங்களில் முதல் குழுவினர் வரும் 15ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. 2ஆம் குழுவினர் 20ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. முன்னதாக ரஷ்யாவோட கமேலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடாமாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி நிறுவனம் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு செச்சனவ் பல்கலைக்கழகம் பரிசோதனையை நடத்தினாங்க. செச்சனவ் பல்கலைக்கழகத்தோட மெடிக்கல் பாராசைட்டாலஜி டிராபிக்கல் அண்ட் வெக்டார் ஃபோரின் டிசீஸ் பிரிவின் இயக்குனர் அலெக்சாண்டர் லுக்காஷோவ் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களின் உடல்நிலையை பாதுகாக்கிற வகையில் இந்த தடுப்பு மருந்து பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மருந்தோட பாதுகாப்பு தன்மை உறுதி செய்யப்பட்டுட்டே வருது. தற்போதைக்கு சந்தையில் இருக்கிற தடுப்பு மருந்துகளை போல பாதுகாப்பான அம்சங்களை இந்த புதிய தடுப்பு மருந்து கொண்டிருக்கு. இது தொடர்பாக மேலும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த தடுப்பு மருந்தில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருது. மறுபுறம் இந்த மருந்தின் உற்பத்தியை அதிகரிக்கவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரிய விதிமுறைகளின்படி மருந்து தயாரிக்கப்பட்டிருக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மருந்தோட பெயர் அண்ட் விற்பனைக்கு வர தேதி பற்றி தெரிவிக்கப்படலை. ரஷ்யா போலவே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள், அமெரிக்க பயோடெக் நிறுவனமான மாடர்னா உள்ளிட்டோரும் கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்கிற முறையில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. ஜெர்மனியை சேர்ந்த பயோடெக் நிறுவனத்தின் தடுப்பு மருந்து நடப்பாண்டோட இறுதியில் ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதே போல இந்தியாவிலையும் கோவேக்சின் அப்படின்ற கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை மனுஷங்க மேலே ஆய்வு நடத்துறதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததா பாரதி ராஜா அப்படின்ற ஒப்பற்ற இயக்குனரால் 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் அப்படின்ற திரைப்படத்தில் வெளியான இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற பாடல் மூலமாக திரையுலக பிரவேசம் அடைஞ்சார் ஒரு இணையற்ற கவிஞர். 13 ஜூலை 1953ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த நம்ம கவிப்பேரரசு வைரமுத்துவை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். கடந்த 40 ஆண்டுகளாக 7,500 பாடல்களை கடந்து வற்றாத ஊற்றாக ஓடும் அந்த மாமேதையோட 66வது பிறந்தநாள் நேர்த்து. கவிப்பேரரசு வைரமுத்துவை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. இது வரைக்கும் 7,500 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு கவிஞர் வைரமுத்து. ஒவ்வொரு 10வது நிமிஷத்துக்கும் இவரோட பாடல் ஒன்று உலக வானொலியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, இல்லைன்னா உலக தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. பாஷா படத்தில் இடம்பெற்ற 8-8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்ற பாடல் கவிஞர் வைரமுத்துவால 8 நிமிடத்தில் எழுதப்பட்டதாகும். மிகவும் குறைஞ்ச நேரத்தில் எழுதப்பட்ட பாடல் இது. இவர் எழுதின பாட்டிலே அதிக நேரம் எடுத்துக்கிட்ட பாடல் வீரப்பாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வெளியில் அப்படின்ற பாடல். அமெரிக்காவில் ஐநா சபையில் நடந்த இந்தியாவோட 70வது சுதந்திர தின விழா இசை நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்துவோட வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே பாடலை முதல் பாடலாக பாடி தொடங்கி வச்சார் ஏஆர் ரஹ்மான். 50 ஆண்டுகளுக்கும் பிறகு ஐநா சபையில் நடந்த இந்திய நிகழ்ச்சியில் பாடப்பெற்ற முதல் தமிழ் பாடல் கவிஞர் வைரமுத்துவோட பாடல். கவிஞர் வைரமுத்துவோட படைப்புகளில் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் ஆகிய 2 தான் இரட்டை காப்பியங்களாக போற்றப்பட்டுட்டு வருது. சாகித்ய அகாடமி பெற்ற இவரோட கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவல் 23 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கு. அண்மையில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியான கள்ளிக்காட்டு இதிகாசம் நாட்டின் சிறந்த புத்தகத்துக்கான ஃபிக்கி விருதுக்கு தேர்வு பெற்றிருக்கு, அதாவது FICCI. இதுவரை நான் அப்படின்ற பெயரில் 28 வயசில் சுயசரிதை எழுதினவர் இவர். இவருடைய சுயசரிதையான இதுவரை நான் மும்பை இந்தியன் தியேட்டர் சென்ட்ரலில் நாடகமாக அரங்கேற்றப்பட்டிருக்கு. கவிஞர் வைரமுத்துவோட பல கவிதைகள் தமிழ்நாட்டு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் பாடங்களாக திகழ்ந்துட்டு வருது. வைரமுத்து எழுதிய சின்ன சின்ன ஆசை பாடல் மலையாள மண்ணில் இன்னும் ஒரு தாளாட்டாக ஒழிச்சிட்டு இருக்கு. வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்ற வரி கற்பனையோட உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானப்பீட விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் MD வாசுதேவன் நாயர் பாராட்டியிருக்காரு. இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்ற இந்தியாவின் ஒரே பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து.
தமிழ்நாடு அரசோட சிறந்த பாடலாசிரியர் விருதையும் கவிப்பேரரசு வைரமுத்து 6 முறை பெற்றிருக்காரு. அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கவிஞர் வைரமுத்தோட கவிதைகளை அவரோட குரலில் பதிவு செஞ்சு ஆவணப்படுத்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு இதோட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி.